ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவ் சவ் வச்சு வந்து ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இருக்க தோலெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம காய் திருவுறதில் வந்து வச்சு திருவி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வந்து மேலே இருக்க தோலெல்லாம் வந்து இப்படி சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி காய் திருவுறதை வச்சு ஃபுல்லாக எல்லாத்தையும் திருவி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக வந்து நல்லா துருவியாச்சு. இதில் வந்து நிறைய தண்ணி வரும். இது வந்து தண்ணி காய், அதனால் இதை வந்து நல்லா இப்படி புழிஞ்சிருங்க. எந்த அளவுக்கு புளிய முடியுமோ அந்த அளவுக்கு கையில் புழிஞ்சிட்டு இன்னொரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி ஃபுல்லாக வந்து இதில் நின்றணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம புழிஞ்சிக்கணும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. சுரக்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு தண்ணி வகையை சேர்ந்த ஒரு காய் தான். சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது நம்ம என்ன டிஷ்ஷு செய்யறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் இதை சாப்பாட்டில் சேர்த்துக்க மாட்டோம். இதில் வந்து சூப்பராக வந்து நம்ம இப்போ பக்கோடா செய்ய போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துட்டோம். இப்போ இந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும், இதை கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாச்சு. இதில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நம்ம மிளகாத்தூளோட காரத்தை பொறுத்து நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அது கலருக்காக தான், அதனால் ஒன்றும் டேஸ்ட் ஒன்றும் மாற போகிறதில்லை. அதனால் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் குட்டி குட்டிஸாக வெட்டி வச்சுருக்க கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெங்காயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக நீட் நீட்டாக வந்து மெல்லீஸாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து இதை ஃபுல்லாக வந்து பிசைக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி எதுவும் நம்ம சேர்க்காமல், இது வந்து நிறைய தண்ணி விடும் இந்த காய், அதனால் நம்ம தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப கொல கொலன்னு போயிடும். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து இந்த மாதிரி பிசைக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு பாதி அளவு பிசையாச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் வந்து மெஷர்மெண்ட் தான் நமக்கு முக்கியம். ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு ஸ்பூன் மைதா, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, நீங்கள் மாவெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கெட்டியமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப சொட்டை வந்து அந்த தண்ணியை புழிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு எந்த தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சவ் சவுலேருந்து புழிஞ்சு எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே சரியாக போயிடும். இப்போ இது சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வானநிலையில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டாச்சு. நல்லா வெந்து மேலே எழும்பி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ வந்து நல்லா வெந்து இந்த மாதிரி எழும்பி வருது. இப்படி வந்த பிறகு நம்ம அதை திருப்பிக்கலாம். போட்ட உடனே நம்ம ஏதாச்சும் பண்ணி திருப்பினோம் அப்படின்னா வெங்காயம் தனியாக மாவு தனியாக வந்துடும். அதனால மேலே எண்ணெயில் மிதந்து வர வர நம்ம அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நல்லா வேக வைக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்தாச்சு. இப்போ எடுத்து ஒரு பிளேட்லேயோ இல்லை வந்து ஒரு ஃபில்டர் பேப்பர் போட்டு அதில்
வச்சுக்கலாம். இது கடலை எண்ணெயில் செய்கிறோம் அப்படின்றதுனால எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்காது, அதனால் நம்ம அப்படியே கூட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிறதையும் நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரோட சௌ சௌ பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணிவிட்டேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான இந்த மாதிரி நம்ம ரெகுலராக ஆனியன் வச்சு பண்ணுறத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணும்போது உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி, அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு டிஷ் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.